நிறைய. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள். பல வீடுகள் வந்து கட்டிட்டு வாஸ்து சரியில்லை, அதனால் பல துன்பங்கள் ஏற்படுது, நன்மைகளை ஏற்படல, அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அப்படின்னா பல பேர் வந்து சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போகிறாங்க, நிறைய வீட்டிலேருந்து அந்த வீட்டை இடிக்கிற நிலையும் ஏற்படுது. மற்றவங்களுக்கு பார்த்து பார்த்து கட்டின வீடுகளும் இன்னொருத்துக்கு வாடகை கொடுத்துட்டு வெளியே அவங்க வாடகை இருக்கிற நிலையும் ஏற்படுது. இந்த மாதிரியான வந்து நிலைகள் நிறையவே இருக்குது. இப்போது அதுலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்காத சித்தர்கள் வந்து பல முறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் சில முறைகளை வந்து நான் அந்த வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு வெளியிடுறேன். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியை நீங்கள் வந்து கையால் வெட்டிக்கணும். ஒரு பாத்திரத்தில் அதாச்சு ஒரு ஸ்டீல் பாத்திரம் வைப்பது ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பூசணிக்கான்னு சொல்லுவோம். இந்த கல்யாண பூசணிக்காவை நீங்கள் அரிசியின் நடுவில் வச்சுடுங்க. இதை வச்சுட்டு நீங்கள் எதுவும் போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் வச்சுட்டு 8 நாளைக்கு அப்புறம் 9வது நாள் இந்த பூசணிக்காய் எடுத்து உங்கள் வீட்டு வாசலில் கற்பூரம் ஏற்றி அதை நீங்கள் வீட்டை சுற்றி உடச்சி 4 மூலைக்கு போடுங்க. இந்த அரிசியை நீங்கள் எடுத்து சாதம் பொங்கி காகத்துக்கு வச்சுடுங்க. அந்த காகத்துக்கு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக அந்த அரிசியை அது சாப்பிட்ணும். அப்படி வைக்கிறப்போ உங்கள் வாஸ்து பிரச்சனைகள் கொஞ்சமாக சரியாகும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக இதை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வர நிலை ஏற்படும். இப்போது வீடு கட்டிட்டீங்க, இடிக்க முடியாத ஒரு நிலை இருக்குன்றவங்க இதை நீங்கள் எப்பவுமே உங்கள் காலத்துக்கும் இதை பயன்படுத்திட்டு வரப்போ அந்த வீட்டில் எந்தவித வாஸ்து குற்றங்களும் இல்லாமல் அவங்க அடுத்த நிலைக்கு உயரத்துக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த முறைகள் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டினுடைய வாஸ்து எந்த குற்றங்களாக இருந்தாலும் நிச்சயமாக அது நமக்கு நன்மைகள் தரும், நமக்கு தீமைகளை ஏற்படுத்தாது. இந்த முறையை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் எந்த நாள் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து 8 நாள் முடிஞ்சு 9வது நாள் இது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். செய்யுங்க. இதில் இந்த காம்பு இல்லைனாலும் பரவாயில்ல. சில பேர் இந்த காம்பு இருக்கணுமாயான்னு கேட்பீங்க, இது தேவையில்லை, இது நீங்கள் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். காம்பு இருந்தாலும் ஒன்றும் குற்றங்கள் இல்லை. இது செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற தோஷங்கள்லாம் நிச்சயமாக விலகும். இதை நீங்கள் காலத்திற்கும் செய்கிற ஒரு நிலை தான். பார்த்து பார்த்து கட்டின வீடு இடிக்காமல் அந்த வீடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னா இந்த முறையை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப் எல்லாம் மாறும். நன்றி, வணக்கம். மேலும் உங்களுக்கான விவரங்களை நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.